அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். மலையமான் திருமுடிக்காரி. மலையமான் திருமுடிக்காரி கடையேழு வள்ளல்களில் ஒருவர் ஆவார். இவர் திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மலையமான் வம்சத்து மன்னர்களில் ஒருவர் ஆவார். மலையமான் திருமுடிக்காரியினுடைய சிறப்புகள் பற்றியும், அவருடைய நாட்டின் வளத்தை பற்றியும், அவருடைய ஈகை திறனை பற்றியும் சென்ற தொடரில் பார்த்தோம். அந்த தொடரினுடைய தொடர்ச்சியை இந்த தொடரில் காணலாம். மலையமான் திருமுடிக்காரி பெரு வீரராக திகழ்ந்தார். எனவேதான் இவரை முடியுடை வேந்தர்கள் மூவருமே அன்போடு நட்பு பாராட்டி தங்களது பக்கம் சேர்த்து கொள்ள முற்பட்டார்கள். இதனால்தான் சேர சோழ பாண்டியர்களுக்கு அடுத்து தமிழகத்தில் முடிசூட்டிக் கொள்ளும் பெருமையையும் பெற்ற அரச இனமாக மலையமான் வம்சம் இருந்து வருகிறது. மலையமான் மௌரிய படைகளையும் வீழ்த்தியதாக நற்றினை பாடலில் கூறப்பட்டுள்ளது. மௌரிய பேரரசனுடைய பெரும்படையானது கிமு 3 தமிழகத்தை தாக்கியதாக தெரிகிறது. இப்படையெடுப்பின் பொழுது தமிழகத்தில் இருந்த அனைத்து அரசர்களுமே மௌரிய படையை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது. அதே சமயத்தில் தமிழகத்தில் 1300 காலமாக இருந்து வந்த தமிழ் ஐக்கிய கூட்டணியினுடைய கூட்டணி அரசுகளும் எதிர்த்து மௌரிய படையை வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. இந்த தமிழ் ஐக்கிய கூட்டணி என்பது பற்றி கலிங்கத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த கரவேலனினுடைய அத்திக்கும்பா கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது. தமிழ் ஐக்கிய கூட்டணி என்பது தமிழகத்தில் தமிழ் அரசர்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளலாம், அதே சமயத்தில் தமிழகத்தை பிற அரசர்கள் தாக்கினால் தமிழகத்தில் உள்ள பெரு அரசர்களான சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் இவர்களுக்கு கீழ் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சிற்றரசர்கள் என அனைவரும் ஒருங்கிணைந்து வெளிப்படையெடுப்பை தடுத்து நிறுத்துவதே இதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. இதனுடைய அடிப்படையிலேயே அக்காலத்தில் மௌரிய படையெடுப்பும் தடுக்கப்பட்டதாக புறநானூரில் கூறப்பட்டுள்ளது. மௌரிய படையெடுப்பானது தெலுங்கர்களுடைய உதவியோடு தமிழகத்தின் வடமேற்கு எல்லை நாடான துளுவ நாடு முதன் முதலில் கைப்பற்றப்பட்டது. துளுவ நாட்டின் பாழி நகரில் மௌரிய படை வீரர்கள் முகாமிட்டு மீண்டும் தமிழகத்தினுடைய எருமை மலை வழியாக அதியமான் நாட்டின் மேற்கு புறம் இருந்த எழினி நாட்டை கைப்பற்ற முனைந்தார்கள். எழினி மழவ வம்சத்தைச் சேர்ந்த அரசராவார். இப்படையெடுப்பின் போது தமிழ் அரசர்களின் எல்லை காவல் தலைவர்களாக இருந்த பலரும், தமிழக எல்லை பகுதியில் இருந்த சிற்றரசர் சிலரும் சேர்ந்தே மௌரிய அரசின் பெரும் படையை எதிர்த்தார்கள். அவர்களில் முதன்மையானவர்கள் சேர அரசனினுடைய எல்லை காவல் தலைவன் நன்னன், சோழ நாட்டின் எல்லை காவல் தலைவன் அழுத்தூர் வேல், தகடூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த அதியமான் அஞ்சி, திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த திருக்கோவிலூர் மலையமான் காரி போன்றோர்கள் ஆரம்பக்கட்ட மௌரிய படையெடுப்பை தடுத்து நிறுத்தி போரிட்ட முக்கியமான குறுநில மன்னர்கள் ஆவார்கள். இப்படையெடுப்பின் பொழுது வடமேற்கு எல்லை குறுநில அரசனான எழினி 2 மௌரிய படையெடுப்பை தடுத்து போரிட்டு கொண்டிருந்தார். இந்த போரின் பொழுது இறுதியாக எழினி இறந்தும் விட்டார். எனவேதான் பிற்காலத்தில் அசோகர் தனது கல்வெட்டில் சோழ சேர பாண்டியர்களுக்கு இணையாக நன்னன் மரபில் வந்த எழினி அரசரையும் குறிப்பிடுகிறார். அதாவது இவர்களை தனது கல்வெட்டில் சத்திரிய புத்திரர்கள் என்று கூறுகிறார். அந்த அளவிற்கு தமிழகத்தினுடைய பேரரசர்களுக்கு இணையாக சிற்றரசர்களும் தமிழகத்தை காத்துள்ளார்கள். மௌரிய பேரரசின் 2 படையெடுப்பின் பொழுது முன்பை விட பெரும் படை வந்தது. இதனை அறிந்து கொண்ட சோழன் இளஞ்செட் சென்னி சோழன் அவர்களோ தமிழகத்தினுடைய ஐக்கிய கூட்டணியை ஒருங்கிணைத்து தமிழக அரசர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மௌரிய படையெடுப்பை வீழ்த்தினார்கள். இவ்வாறு மௌரிய படையெடுப்பு ஒருவாறு வீழ்த்தப்பட்டது தமிழகத்தில். சேரமான் கொல்லிப்பாகு நாட்டை கைப்பற்ற தமிழ் மன்னர்களோடு கூடி படையெடுப்பை நிகழ்த்த இருந்தபோது அந்த படையெடுப்பில் கலந்து கொள்ள வல்வில் ஓரி மறுத்துவிட்டார். வல்வில் ஓரியும் கடையேழு வள்ளல்களில் ஒருவராவார். இவர் தற்போதைய நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் ஆவார். சேரன் மலையமான் காரியனுடைய நெருங்கிய நண்பர் என்பதாலும், வல்வில் ஓரிக்கும் மலையமானுக்கும் ஏற்கனவே பகை இருந்ததாலும், மலையமான் பெரும்படையோடு சென்று வல்வில் ஓரியை போரிலே வீழ்த்தி வல்வில் ஓரியை கொன்றுவிட்டு கொல்லிமலை நாட்டை தனது நண்பன் சேரனுக்கு பரிசாக அளித்தார். இதேபோன்று ஒரு முறை சேரமான் மாஞ்சேரல் இரும்புரைக்கும் சோழ மன்னன் பெருநற்கிள்ளிக்கும் இடையே நடைபெற்ற போரில்
சேரன் சோழ நாட்டை சிறிது சிறிதாக கைப்பற்றி முன்னேறி கொண்டே இருந்தான். ஏறக்குறைய சோழ நாடே வீழ்ந்துவிடும் நிலையில் இருந்தது. சோழர் படை சேரர் படையை எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்கி கொண்டே இருந்தது. சில காலத்திற்கு பின்புதான் இப்படையெடுப்பை பற்றி கேள்விப்பட்ட மலையமான் காரியோ பெரும்படையோடு வந்து தனது நண்பனான பெருங்கிள்ளிக்கு உதவியாக போர் புரிந்தான். இப்படையெடுப்பின் பொழுது சேரர் படை வெற்றி பெற்றுவிடும் என்ற நிலையில் இருந்தபோது மலையமான் தனது பெரும்படையோடு வந்து சோழனை காத்ததால் சேரர்கள் தோற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். ஏறக்குறைய போரே முடியக்கூடிய தருவாயில் இருந்தது. அதாவது சேரர்கள் வென்றுவிடும் நிலையில் இருக்கும் பொழுதுதான் மலையமான் பெரும்படையோடு வந்து சோழனை காத்தார். இவ்வாறு தமிழகத்தில் பெரும்படையெடுப்பை தனது போர் வலிமையால் மாற்றக்கூடிய பேராண்மை பெற்ற பெரு வீரனாக அக்காலத்தில் மலையமான் திகழ்ந்தார். சோழனுக்கு உதவியது மலையமான் திருமுடிக்காரி அல்ல, இவரது மகனான சோழிய ஏனாதி திருக்கண்ணன் என்பவரே என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவரும் தனது தந்தையைப் போலவே பெருவீரராக திகழ்ந்தார். ஈகைத் திறனிலும் தன் தந்தைக்கு ஈடு இணையற்றவராக திகழ்ந்து வந்தார் என்று கூறப்படுகிறது. மலையமான் திருமுடிக்காரியினுடைய முடிவு. மலையமான் திருமுடிக்காரி பல போர்களில் ஈடுபட்டு பெரு வீரராக திகழ்ந்தாலும் கூட ஏனைக்கும் அடிசறுக்கும் என்பது போல மலையமான் காரி வல்வில் ஓரியை வீழ்த்திவிட்டு கொல்லிமலை நாட்டை தனது நண்பன் சேரனுக்கு பரிசரித்துவிட்டு தனது நாடு திரும்புவதற்குள்ளாக வல்வில் ஓரியினுடைய நெருங்கிய நண்பனான தகடூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தவரும் ஆன அதியமான் அஞ்சி திருக்கோவிலூரின் மீது போர் தொடுத்தார். மலையமானினுடைய படையோ தொடர்ச்சியாக போர்களில் ஈடுபட்டு அப்பொழுதுதான் நாடு திரும்பிக் கொண்டிருந்தது. இந்த வல்வில் ஓரியுடனான போரின் பொழுது மலையமானினுடைய படை பாதியாக குறைந்திருந்தது. என்னதான் ஒருவர் போரிலே வெற்றி பெற்றாலும் கூட போர் என்று வந்துவிட்டால் இழப்பு இரு பக்கமும் இருக்கும். இதனுடைய அடிப்படையில் மலையமான் படையிலும் பெரும் இழப்பு இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் அதியமான் அஞ்சி பெரும்படையோடு வந்து திருக்கோவிலூரை தாக்கினார். தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த காரியனுடைய படை வீரர்களால் அதியமான் அஞ்சியினுடைய பெரும்படையை தாக்கு பிடிக்க முடியவில்லை. இதனால் மலையமான் காரி போரிலே தோற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். இப்போரிலேயே மலையமான் காரி இறந்ததாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு தமிழகத்தின் ஈடு இணையற்ற பெருவீரராக திகழ்ந்தவர் தமிழகத்தில் சேர சோழ பாண்டியர்களுக்கு அடுத்து முடிசூட்டிக் கொள்ளும் அதிகாரம் பெற்றவர், தமிழகத்தினுடைய போர் திறனையே மாற்றி அமைப்பதில் வல்லவராக இருந்தவர், ஆரிய படையெடுப்பை கடந்தவர் என பல பெருமைகளை உடைய மலையமான் காரி அவர்கள் இறந்தார். வரலாறு தொடரும். நன்றி.